பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். இது சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நல்லா இருக்கீங்களா? நம்ம சூப்பராக இருக்கும், நம்ம நல்லாவே இருப்போம், எப்பொழுதும் நல்லா இருப்போம். ஓகே ஃபைன், நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து ப்ரெசன்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு மசாலா. பூரி அப்படின்னாலே உருளைக்கிழங்கு மசாலா, அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். பட் நம்ம பண்ணுறது இன்றைக்கி உருளை பூரி. பூரிலேயே வந்து ஒரு ட்விஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறோம். இதுவும் வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான், வேறு ஒன்றும் பெரிய மேஜிக்னால் கிடையாது. நம்ம பூரி எப்படினாலே ஒரு குருமா பண்ணுவோம், இல்லை உருளைக்கிழங்கு பண்ணுவோம், ஈவன் நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் கறி கூட பண்ணுவோம். பட் இப்படி பண்ணி பாருங்கள், நீங்கள் சைட் டிஷ்ஷே பண்ண வேணாம், வெறும் பூரி மட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு சில மேஜிக்னால் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். உருளை பூரி தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், வேக வைத்து திருகிய உருளைக்கிழங்கு 2 நம்பர், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஓமம் சிறிதளவு, ரவை 2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை நம்ம நல்லா கிரேட் பண்ணிக்கணும், அதை நல்லா திருகிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு நல்லா கட்டி உழுவாமல் நம்ம திருகணும். நம்ம கட்டி உழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பூரி உப்பி வராது. இந்த உருளைக்கிழங்கோட பதமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, அதாவது வாட்டரி ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முரடாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு மீடியமான பதத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மொத்தத்தில் நமக்கு கட்டி உழுவாமல் உங்களுக்கு நல்லா மேஷாக இருக்கணும், அதுதான் பதம். ஓகே, நம்ம திருவிட்டோம், அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேஷ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு சின்ன பிசுறு கூட இருக்கக்கூடாது, அதனால தான் திருகிட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, மேஷ் பண்ணியாச்சு. மேஷர் இருக்குது, நான் பண்ணுறேன். நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா கையிலேயே கூட மேஷ் பண்ணிக்கலாம். எது எப்படினாலும் நமக்கு ரிசல்ட்டு தான், அதாவது உங்களுக்கு கட்டி உழுவாமல் இருக்கணும், நல்லா மேஷாக இருக்கணும். இதுக்கு ஈக்குவலாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். இதுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு, அடுத்ததாக மஞ்சள் தூள், ஜீரகம் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கிறோம், தென் ஓமம். உங்களுக்கு பூரி எப்படினாலே எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து செரிமானம் ரொம்ப பயப்படுவாங்க. இதில் ஓமம் சேர்த்துருக்கோம், ஜீரகம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக செரிமானம் ஆயிரும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம், தென் கொத்தமல்லி தழை, நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டோம். தென் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிறோம், கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நசுங்கினா நல்லா உருளைக்கிழங்கோட நம்ம கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதோட கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்கிறோம், ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய மேஜிக்னா பண்ணலாம், நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பூரியை மறந்துடுவீங்க, ஈஸியாக போயிடும். இது ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை மும்பை ட்ராவல் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து ஆலு பூரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். இது பாருங்கள், நல்லா கலந்துட்டோம். இது நான் கண்ணாடி பவுலில் இதை வந்து கலக்கிறேன். நம்ம வீட்டில் நீங்கள் நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் பண்ண கூட பண்ணலாம். இதை நல்லா கட்டி விடுவாமல் நல்லா மேஷ் பண்ணி கலந்துட்டு அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, இதில் கொஞ்சமாக மேலே ஆயில் ஊற்றிடலாம். ஸோ நம்ம மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம். ஈவன் ஒரு கால் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். ஒரு துணி இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் நம்ம மேலே போட்டுட்டு ஒரு கால் நேரம் கழித்து அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ நமக்கு ஒரு சைடு வந்து எண்ணெய் ஆன் பண்ணிக்கிறேன், 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தேவையான அளவுக்கு ஒரு உருண்டை உருண்டை பிடிச்சிக்கிறோம்.
இதில் லைட்டாக நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது, உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இருக்கணும். தென் இதுதான் பதம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சைஸில் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் இருக்கணும், அதுதான் நம்மளோட பதம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நம்ம பூரி பொரிக்கிறப்ப எண்ணெய் வந்து ஒரு கரெக்டான சூட்டில் இருக்கணும். நம்ம எண்ணெய் வந்து கம்மியான சூட்டில் பொரித்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வராது, கலரும் கிடைக்காது. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம பூரி தேய்க்கிறப்ப மாவு கோட் பண்ணியும் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதோட ரிசல்ட் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு வந்து எண்ணெயும் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடான எண்ணெயில் நம்ம பூரி போட்டுக்கிறோம். வா, இதுதான் வேணும். ஓகே, ஸோ நமக்கு வேணுங்கிற உருண்டைகளை உருட்டி நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும். அதாவது மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். வாழ்க்கை வந்து பூரி மாதிரி சும்மா உப்பி இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வழக்கம் போல் சிம்பிளாக சூப்பராக உருளை பூரி தயாராகிருச்சு. உருளை பூரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். கோதுமை மாவுடன் வேக வைத்த திருகிய உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், ஓமம், உப்பு சேர்த்து, கொத்தமல்லி, ரவை, பூரி மாவு தயார் செய்து 15 நிமிடம் எண்ணெய் தேய்த்து ஊற வைக்கவும். ஊற வைத்த மாவை தேவைக்கேற்ப உருண்டைகளாக பிரித்து சிறிது எண்ணெய் சேர்த்து தேய்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் பூரிப்பான உருளை பூரி தயாராகிடும். அதாவது வெஜ்ஜு லவ்வர், அதுவும் பர்டிகுலராக வந்து வெஜ் லவ்வர் அப்படின்னாலே உருளைக்கிழங்குன்னு ஒரு தனி லவ்வர் இருப்பாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மார்னிங் மட்டும் இல்லை, மார்னிங் சாப்பிட்லாம், மதியானம் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்லாம், 4 வேளையும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பூரி இது. இதை வந்து நம்ம குருமாவோட தொட்டு சாப்பிட்லாம், ஈவன் நம்ம பிளெயினாக கூட சாப்பிட்லாம். அது பிளெயினாக சாப்பிட்டா கூட அவ்வளோ எம்மையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானதான், வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பண்ணோம். ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனும் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய மேஜிக்கும் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸும் ப்ரெஸ்டீஜோடது. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். இது உங்கள் ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், சரிகமா டிவி ஷோஸ் தமிழ். தொடர்ந்து பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பளப்பு கூட்டு. நல்லா சுட சுட ரைஸோட இந்த அப்பளப்பு கூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பானிபூரி மாதிரி இருக்கும். இந்த குழந்தைங்களாம் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.